திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே கடலோர ஆதி திராவிடர் மக்களுக்கு உவர்நீர் தொழில்நுட்பங்களுடன் மீன், இறால், நண்டு வளர்ப்பு உள்ளிட்ட தொழில் முறைகள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. பழவேற்காடு கோட்டைக்குப்பம் ஊராட்சிக்கு உட்பட்ட தோணிரேவு கிராமத்தில் வசிக்கும் 20 ஆதி திராவிட குடும்பங்களைச் சேர்ந்த மீனவ பெண்களுக்கு ICAR எனப்படும் மத்திய உவர்நீர் ஆராய்ச்சி நிலையம் மற்றும் சிபா பழங்குடி திட்டம் சார்பில் கடலோர பழங்குடி கடலோர ஆதி திராவிடர் மக்களுக்கு உவர்நீர் தொழில்நுட்பங்களுடன் வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பங்களை இணைத்து மாற்று வாழ்வாதாரம் ஏற்படுத்தும் திட்டம் நடைபெற்று வருகிறது. அதில் குளங்களில் கெண்டை மீன் வளர்ப்பு, நாற்றங்காலில் கொடுவா மீன் குஞ்சு வளர்ப்பு, அடைப்பு வேளியில் நண்டு வளர்ப்பு ஆகிய தொழில்நுட்பங்களோடு மீன் உணவுக்கூடம் மற்றும் வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பங்களாகிய கோழி வளர்ப்பு, காளான் வளர்ப்பு, வீட்டு தோட்டம் ஆகியவை இத்திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. மூத்த விஞ்ஞானி டாக்டர் சாந்தி தலைமையில் நடைபெறும் இத்திட்டத்தின் மூலம் தொழில்நுட்பங்களை நல்ல முறையில் செயல்படுத்தி வருமானம் ஈட்டி வருவதாகவும், மீன்பிடி தொழில் இல்லாத சமயங்களில் இந்த தொழில்நுட்பங்களால் வரும் வருமானம் குடும்பங்களின் வாழ்வாதாரத்திற்கு பெரும் உதவியாக இருப்பதாகவும் அந்த கிராமத்தைச் சேர்ந்த மகளிர் தெரிவித்தனர். மேலும் உவர்நீர் நிலைகளை நல்ல முறையில் உபயோகப்படுத்தி இந்த தொழில்நுட்பங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அவர்கள் கூறினர். நாங்கள் வந்து தோணிரேவு கிராமத்தில் SC குடும்பம், 20 குடும்பத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ஒரு குடும்பத்துக்கு 2 பேர் என்ற நபரில் நாங்கள் வந்து 20 குடும்பத்தை இங்கே தேர்ந்தெடுத்து மாற்று வாழ்வாதாரம், மத்திய உவர்நீர் ஆராய்ச்சி நிலையத்துடைய நிறைய டெக்னாலஜி இருக்குது. அதாவது மீன் வளர்ப்பு, மீன் வளர்ப்பில் பார்த்திங்கன்னா கொடுவா மீன் வளர்ப்பு, பால்கெண்டை வளர்ப்பு, நண்டு வளர்ப்பு, இந்த மாதிரி மீன் வளர்ப்பு திட்டங்களோட இப்போ வேளாண்மை சார்ந்த பல திட்டங்கள் இருக்குது. இல்லை கோழி வளர்ப்பு, அப்புறம் உணவு கூடம் அமைத்தல், அப்புறம் தோட்டக்கலை, இதை எல்லாமே நாங்கள் இணைத்து இந்த கிராமத்தில் வந்து SC குடும்பத்தை சேர்ந்த 20 குடும்பத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்து மத்திய உவர்நீர் ஆராய்ச்சி நிலையம் இவங்களுக்கு வந்து தொழில் ரீதியாக நாங்கள் உதவிகள் செய்து கொண்டிருக்கின்றோம்.